மனித குலத்தை வெட்கி தலை குனிய வைக்கும் சம்பவங்கள் இலகிய மனம் கொண்டவர்களை நொறுங்க வைக்கும் நிகழ்வுகள் காசாவில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் அங்கிருந்து வெளியாகும் ஒவ்வொரு தகவல்களும் மனதை உலுக்குவதாக அமைந்துள்ளன அதில் சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம் கட்டிடங்கள் மீது குண்டு மழை பொழிந்து வரும் இஸ்ரேல் அதில் படுகாயமடைபவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்காமல் இருப்பதற்காக பல்வேறு அட்டூழியங்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெருமளவு மக்கள் இடிபாடுகளில் இருந்து மீட்க முடியாத காரணத்தால் உயிரிழந்து வருகின்றனர் பெரும்பாலும் தாக்குதல் நடைபெற்ற இடத்தின் அருகே யாரையும் நெருங்க விடாமல் தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் இதன் நோக்கம் காயமடைந்தவர்கள் காப்பாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் சில நேரங்களில் அவர்களை மீட்க முயலும் போது உயிரிழந்தவர்கள் துடிதுடித்து சாகும் வரை அவர்களை மீட்க முடியாதவாறு இஸ்ரேல் படையினர் மீட்பு குழுவினரை தடுத்துள்ளது அதனையும் மீறி மீட்க சென்றாலும் மீட்பு குழுவிடம் அதற்கான எந்த பெரிய உபகரணங்களும் இல்லை பல நேரங்களில் கைகளிலேயே குழிபொறித்து மீட்கும் நிலை உள்ளது துடிதுடிப்பவர்களின் உடல்கள் மீது இராணுவ வாகனங்களை ஏற்றிக்கொள்ளும் கொடூரமும் நிகழ்ந்துள்ளது தாக்குதல் நடைபெற்ற பல இடங்களை பல நாட்கள் மீட்புக் குழுவால் நெருங்க முடிவதில்லை இதனால் உடல்கள் எடுப்பதற்கு முன் அவை அழுகிவிடுகின்றன காசா சிட்டியின் டல் அல் ஹவாவில் பலர் இஸ்ரேல் ராணுவ வாகனத்தால் உயிருடன் ஏற்றப்பட்டு கொள்ளப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ள பள்ளிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக ஜெனீவாவிலிருந்து செயல்படும் யூரோ மத்திய தரைக்கடல் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது அங்குள்ளவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் உடைகளை களையச் செய்து அவமானப்படுத்தி வருகின்றனர் காசாவில் தற்போது உள்ள சுமார் ஐம்பதாயிரம் கர்ப்பிணி பெண்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது ஒவ்வொரு நாளும் நூற்றி எண்பது குழந்தைகள் பிறக்கின்றன அவர்களை காப்பாற்றுவது தங்களுக்கு பெரும் சிரமமாக இருப்பதாக ஐநா அகதிகள் அமைப்பு கூறியுள்ளது மொத்தமுள்ள இருபத்தி இரண்டு பிரசவ மையங்களில் ஏழு மட்டுமே தற்போது செயல்பாட்டில் உள்ளது கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் பச்சிளம் குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை மருத்துவ வசதிகள் இன்றி நரக வேதனையை அனுபவித்து வருகின்றனர் காசா உள்ளூர் பாதுகாப்பு படையினர் நாற்பது பேர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ளனர் இன்னும் பல அத்துமீறல்கள் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகளின் ஆசையோடு நடைபெற்று வருகிறது